மாநகராட்சி தேர்தலை சந்திக்கும் தஞ்சை மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன? விவரிக்கிறது செய்தி தொகுப்பு. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில், தனிப்பெருமை மிக்க தமிழ் பல்கலைக்கழகம், கண்கவரும் ஓவியங்கள், தலையாட்டி பொம்மை தயாரிப்பு என்று உலகம் வியக்கும் உன்னதங்கள் நிறைந்த நகரம் தஞ்சை. வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சை நகரம் கடந்த 1866 முதல் நகராட்சியாக செயல்பட்டு வந்தது. 1943 முதல் நிலை நகராட்சியாகவும், 1963 தேர்வு நிலை நகராட்சியாகவும், 1983 சிறப்பு நிலை நகராட்சியாகவும் மாற்றப்பட்டு கடந்த 2014 பிப்ரவரி 19 மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. நகராட்சியாக இருந்த காலத்தில் உள்ள 51 வார்டுகளே மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டும் நீடிக்கிறது. இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தஞ்சை மாநகராட்சியில் 94,517 ஆண் வாக்காளர்கள், 104,062 பெண் வாக்காளர்கள், 3 பாலினத்தவர் 18 என மொத்தம் 198,597 வாக்காளர்கள் உள்ளனர். மாநகராட்சியாக தஞ்சை சந்திக்கும் முதல் நேரடி தேர்தல் இதுதான். வாக்களிக்க இருக்கும் மக்கள் மனதில் இருக்கும் முதல் எதிர்பார்ப்பு என்ன என்று விசாரித்தால் சாலை வசதிதான் என்கிறார்கள். 3 அந்த ரோடே சுத்தமாக சரி கிடையாது. தெற்கு வீதி, மேலே வீதி, வடக்கு வீதி என்று சொல்லி அந்த மாசமாக அவங்களெல்லாம் கூட்டு போனோம்னு வச்சுக்கலாம், அவங்களெல்லாம் இங்கே போகிறப்பே டெலிவரி ஆகிற நமக்கு அந்த அளவுக்கு ரோடு ரொம்ப உஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு எதுவும் அரசாங்கம் பார்த்து எதுவும் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குப்பைகளால் சுகாதார சீர்கேடு, அந்த குப்பைகள் எரிக்கப்படுவதால் சுவாச பிரச்சனைகள், இவற்றில் இருந்தெல்லாம் நிரந்தரமாக விடுதலை கேட்கிறார்கள் பெரும்பாலான மக்கள். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 3-4 வரைக்கும் எரியும். லாஸ்ட் 2 பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க. ஒரு 15 போல் ஸ்கூலுக்கெல்லாம் கண்டினியூஸாக லீவ் விட்டாங்க. இந்த புகையினால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஈஸ்னஃபோலியா, ஆஸ்மா அட்டாக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய க்ரியேட் ஆகிருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சை மாநகருக்கு அயல் நாடுகளில் இருந்தெல்லாம் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். ஆனாலும் இங்கே குறைந்த விலையில் அரசு தங்கும் விடுதி வசதிகள் இல்லை என்பதும் மிகப்பெரிய குறைதான். தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி பார்த்துட்டு வணங்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு பல கோடி மக்கள் வந்து போகிற இடம், இங்கே போக்குவரத்து எல்லாம் நெரிசலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தங்கு விடுதி இல்லையா? தங்கு விடுதி இந்த அரசாங்கம் வந்து மேற்பார்வையில் எடுத்து தங்கு விடுதி கொடுத்தா வந்து போகிற பக்தருக்கும் இங்கே தங்கி சௌகரியமாக இருக்கும். குடிநீர் வசதி, பாத்ரூம் வசதி, கழிவுநீர் வசதி இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த குறைகளை எல்லாம் தாண்டி மக்கள் மனதை வென்று தஞ்சை மாநகராட்சியை கைப்பற்றப் போவது யார்? தேர்தல் அதற்கு விடை சொல்லிவிடும்.